நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னென்ன சினிமா. இந்த வீடியோவில் கம்மிங் ஃப்ரைடே மே 12 தேட்டரில் அப்புறம் ஓடிடியில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் தேட்டரில் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஜெய்பீம் ஃபேம், மணிகண்டன், ரமேஷ் திலக், அப்புறம் முதல் நீ முடிவும் நீ ஃபேம், மீதா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்க படம் தான் குட் நைட். இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து சில நாட்களுக்கு முன்னாடி வெளியாகி மக்களிடையே வந்து ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த படத்தின் மேலே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெலுங்கு ஹீரோவான நாக சைத்தன்யா இப்போ கஸ்டடி அப்படின்ற படத்தின் மூலமா தமிழ்ல ஹீரோவா வந்து என்ட்ரி கொடுக்கறாரு. இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிக்கிறது நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் தான். இந்த படத்துல நாக சைத்தன்யா கூட கீர்த்தி ஷெட்டி, அரவிந்த் சுவாமி, அப்புறம் சரத்குமார் போன்ற நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மதயான கூட்டம் படத்துக்கு அப்புறமா டைரக்டர் விக்ரம் சுகுமாரன் டைரக்ட் பண்ணியிருக்க படம் தான் வந்து ராவண கூட்டம். இந்த படத்துல வந்து சாந்தனு பாக்யராஜ் தான் வந்து ஹீரோவா பண்ணியிருக்காரு. அவர் கூட கயல் ஆனந்தி, பிரபு, இளவரசு போன்ற நடிகர்களும் நடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சிருக்க ஃபரானா மூவி வந்து மே 12 பல சர்ச்சைகளுக்கு அப்புறம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து வந்து ஓடிடியில் என்னென்ன படங்கள் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து அமேசான் பிரைமில் சமந்தாவோட சாகுந்தலம் படமும், சன்னெக்ஸில் ராகவா லாரன்ஸோட ருத்ரன் திரைப்படமும், அதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸில் அருள்நிதியோட திருவின்குரல் படமும் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இதெல்லாம் தாண்டி ஐஸ்வர்யா ராஜேஷோட சொப்பன சுந்தரி படம் வந்து ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த வீக்கெண்டை எப்படிடா ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க எல்லாருக்கும் இப்போ நான் சொன்ன மூவிஸோட லிஸ்ட்டெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃபேமிலியோட குவாலிட்டியான மூவி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி லேட்டஸ்ட்டான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் என்னென்ன சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.